இப்போ வந்து இந்த எங்கள் சைட்லாம் எல்லாம் வந்து வேலைக்கு ஆட்களே கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக எங்ககிட்ட வந்து தோட்டத்தில் 5 ஆள் இருந்தாங்க, குடும்பத்தோடு இருந்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ஆள் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ இது மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி போனோம்னா தான் நம்ம சர்வைவ் ஆக முடியுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து இந்த இதில் போட்டோம். வணக்கங்க, நான் வந்து என் பேர் மகேஷ் மனோகரன். இது வந்து எங்கள் ஊர் வந்து நாகம்பள்ளி வெங்கடாபுரம். இது வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் அரவக்குறிச்சி தாலுக்காவில் இருக்குதுங்க. நாங்கள் வந்து பாரம்பரியமாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். 10 ஜென்ரேஷனாக இதாக பண்ணிகிட்ருக்காங்க. நான் இது வந்து ஒரு 100 ஏக்கர் எங்களது இருக்குது. அதில் வந்து ஒரு 70 ஏக்கர் பக்கம் தென்னையும் முருங்கை மரமும் வச்சுருக்குறோம். அதில் வந்து இப்போ வந்து ஆள் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதில் வந்து நாங்கள் எதாச்சியாக வந்து மொபைல் டெக்கில் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கப்போ வந்து சரி நம்மளும் இதை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறக்காக 2 இயர்ஸ் பேக், கரெக்டாக போன 2019 தீபாவளி சமயத்தில் தான் வந்து நான் ஒரு 1 வீக் முன்னாடி அவர் மிஸ்டர் தனசேகரன்கிட்ட பேசினேன். அவர் உடனே அவரும் அவங்க எம்டி மிஸ்டர் ராஜ்குமாரும் எங்கள் ஃபார்முக்கே வந்தாங்க. வந்து பார்த்துட்டு ஆனால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே அவங்க டீம் வந்து அதை இதெல்லாம் அந்த இதை ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன தேவை என்னங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. கரெக்டாக 2019 தீபாவளிக்கு முதல் நாள் அன்றைக்கி எல்லாம் பண்ணி எங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ 2 இயர்ஸ் ஆகுதுங்க. ஆக்சுவலாக அந்த 2 இயர்ஸில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அந்த மொபைல் டெக்னால வந்து இதுவரையில் நான் அவங்க வந்து இன்றைக்கி தான் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு வந்து அவங்கள கூப்பிட வேண்டிய அவசியங்கிறது. கூப்பிட்டா ஏதாவது டெக்னிக்கல் இருந்ததுன்னா இஷ்யூ இருந்ததுன்னா இதுவரையில் எங்களுக்குன்னு வந்த இஷ்யூ வந்து 2 தடவை அந்த ஃபீஸ் போயிருக்கு. அது என்னென்னு எங்களுக்கு தெரியலேன்னு கூப்பிட்டோம்னா அந்த ஃபீஸை மட்டும்தான் மாற்ற சொல்லியிருக்காங்களோ ஒழிய வேறு இதுவரையில் எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி தெரியல, பெருசாகவே வரலைங்க. இதை நாங்களே ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து என்ன பிரச்சனை இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரது ட்ரை ரன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை விட வந்து சைக்ளிக் டைமர் வச்சிட்றதுனால தானாக ஓடி தானாக நிற்கிது. எப்போ மோட்டார் ஓடுது எப்போ நிற்கிதுங்கிறதே எங்களுக்கு தெரியறதில்ல, அந்தளவுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ வந்து இந்த எங்கள் சைட்லாம் எல்லாம் வந்து வேலைக்கு ஆட்களே கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக எங்ககிட்ட வந்து தோட்டத்தில் 5 ஆள் இருந்தாங்க, குடும்பத்தோடு இருந்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ஆள் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ இது மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி போனோம்னா தான் நம்ம சர்வைவ் ஆக முடியுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து இந்த இதில் போட்டோம். இதனால் எங்களுக்கு பெரிய பெனிஃபிட் என்னென்னா கொஞ்சம் தண்ணிங்கிறது எல்லா இதுக்கும் ஈக்குவலாக போகுது. ஒன்று இப்போ அட் ப்ரெசண்ட் இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா காப்பே கொஞ்சம் வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியுதுங்க. அதாவது வந்து இப்போ ஈல்டு வந்து இந்த 1 வருஷமாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கான காரணம் ஈக்குவல் வாட்டரிங் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து இப்போதைக்கு வந்து இந்த இது 30 ஏக்கர் இது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 27 வால்வு மாட்டியிருக்கிறோம். 27 வால்வு வந்து ரெண்டு கிணறை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு வந்து அமராவதியோட பேஸ் இதுலேயே இருக்குது, பேங்க்கில் இருக்கனால அந்த அமராவதி வாட்டரை எடுக்கிறதுக்கு ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேயும் அது இல்லாமல் ஒரு கிணறு இருக்குங்க, அதுலேயும் வந்து இது பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் போர்வெல் ஒரு 8 போர் ஓடிட்டுருக்கு. இப்போ ஆற்றுல தண்ணி இருக்கப்போ நாங்கள் கிணத்து இதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல, இது மட்டும்தான் ஆற்று மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனோம்னா இந்த 30 ஏக்கருக்குள்ளே வந்து நாங்கள் இந்த தேங்காய் வெட்டுறதுக்கும் மட்டை எடுக்கிறதுக்கும் தான் உள்ளே வர்றாங்க ஆளுங்க, வேறு எதுக்குமே வர்றதில்ல. ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸு வந்து எல்லாம் சுற்றி எல்லாம் தண்ணி போகுதா பைப்பில் ஏதாவது அடைச்சிருக்கான்னு பார்க்குறக்காக தான் வர்றாங்களோ ஒழிய தண்ணியை வந்து போய் பாய்க்கணும், இந்த கேட் வால் பாயுதா பாயிலியாங்கிறது தெரியல. அதனால் வந்து அந்த பிரச்சனைங்கிறது இல்லை. ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இப்போ கேட்டிருக்கேன். இப்போ அடுத்தது அந்த பக்கம் இருக்க தென்னை மரம் ஒரு முருங்கை மரம்னு ஒரு 30 ஏக்கர் மறுபடியும் பண்ணுறக்காக கேட்டிருக்கேன், ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ பண்ணுறப்ப இதுலேயே இந்த
ஃபெர்டிலைசிங் கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்க நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் நல்ல பிரயோஜனமாக இருக்குது. வேறு என்னென்னா இந்த ப்ரெஷர் கேஜு இதெல்லாம் மாட்டியிருக்கனால எவ்வளோ ப்ரெஷர் போயிட்டுருக்கு. இதுவரையில் ஒரு தடவை கூட பைப் தூக்குறதோ அல்லது இதோ பிரச்சனை இல்லை. முந்தியெல்லாம் வந்து இதை திறந்து விட்டுட்டாங்கன்னா வந்து அடைக்கிறப்ப அவங்களே வந்து ஆளுங்க வந்து எப்போ அடைக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம போய் சொல்ல முடியாது. இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் ஆளுகிட்ட வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கிங்களேன். இதோட மாட்டலான் மெயின் காரணமாக இருந்தது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா தான் இதை பண்ணிடலாம்ப்பான்னு அன்ஃபார்ச்சுனேட்லி 2 மந்த்ஸ் பேக்கே அவர் தவறிட்டாருங்க. அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு அவரே அவர் ஃபோனில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இருந்திருந்தால் எல்லாம் இதுவரையிலும் அவர் தான் எல்லாமே பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு அப்புறம் நானே இப்போ இந்த 2-3 மந்த்ஸில் நான் வந்து அந்த ஃபோனை பார்க்குறக்கே சில நேரத்தில் மறந்துடுறேன். மறந்துடுறப்ப தானாக நின்றுது, மறுபடியும் சைக்கிளிக் டைமர் நின்று அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருது. அதனால் வந்து இதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி இல்லைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக நின்றுது. இப்போ இந்த என்னோடது வந்து இது 30 ஏக்கராக்குங்க. 30 ஏக்கரால் 27 வால்வு மாட்டியிருக்கோம். 27 வால்வுக்கு வந்து 2 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு அவங்களோட கொட்டேஷன் வந்து 3,80,000 நினைக்கிறேங்க. 3,80,000 இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்தில் அது ரிட்டர்ன் வந்துடுற மாதிரி தெரியுது. 2 வருஷம் ரிட்டர்ன்கிறத விட பணத்தை விட இது வந்து நமக்கு தண்ணிங்கிறத எல்லா பக்கம் ஈவனாக போகுதுங்க. நம்ம தண்ணி பாய்க்கணுங்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை மொபிடெக் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து இதை நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லலை, உண்மையாலுமே இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது தென்னை மரம் வச்சுருக்கவங்க, முருங்கை மரம் இது மாதிரி எங்கள் சைடில் இருக்கவங்களாம் நான் நிறைய பேர்த்த ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் இதை போட்டுருங்க, ஆள் தேவைங்கிறது இல்லை, ஆள் பிரச்சனையே வர்றதில்லை எங்களுக்கு அப்படின்னு நிறையா பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது இப்போ தான் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி வந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து 2000 வந்து ஃபஸ்ட்டு சொட்டு நீர் போட்டப்போ முருங்கை மரத்துக்கு போட்டப்போ என்ன நாங்கன்னா இந்த இத்தினூண்டு தண்ணி வந்து எங்கே போய் வந்து முருங்கை மரம் காய்க்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இதே வந்து இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் 99% கிட்டத்தட்ட 99 இல்லைனா கூட 90%னு வச்சுக்கங்களேன். 90% வந்து எல்லாருமே சொட்டு நீர் போட்டாங்க. 90% சொட்டு நீர் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மொபிடெக்குங்கிறது மாதிரி இந்த ஆட்டோ வால் சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக போட்டாங்கன்னா தான் வந்து அவங்களுக்கு பிற்காலத்துலேயும் ரொம்ப யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக ஆள் பற்றாக்குறைங்கிறது இருக்காதுங்க, ஆள் தேவையில்லாத மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி அவங்க சர்வீஸை பொறுத்தவரையில் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப யங்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அந்த கம்பெனியோட வளர்ச்சின்னா அது வந்து அவங்க அந்த யங்ஸ்டர்ஸோட ஒத்துழைப்பு தான் நினைக்கிறேன். எப்போ கேட்டாலும் உடனடியாக அடுத்த செகண்டு ஃபோனில் வந்துடுறாங்க. உடனடியாக அண்ணா முடிச்சாச்சு சரியாக இருக்கான்னு பாருங்கன்னு மறுபடியும் கூப்பிட்டு கேட்குறாங்க. நம்மளே மறந்துட்டாலும் அந்தளவுக்கு அவங்க அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தனசேகர்கிட்ட போயிட்டோம்னா கண்டிப்பாக போட வச்சிட்றாரு, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஃபோன் பண்ணி அண்ணா என்னாச்சுங்க, எப்போ பண்ணலாம், நம்மளதே எப்போ பண்ணலாங்க அப்படின்னு வந்து அவர் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு டிஜிஎம்லாம் இருக்கிறனால தான் இந்த கம்பெனிலாம் வந்து இவ்வளோ தூரம் சர்வை ஆகிறாங்க. கண்டிப்பாக இது வந்து காஸ்ட் வைஸ் இல்லைனாலும் நம்மளுடைய இதுக்கு நம்ம போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அதில் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க. நீங்கள் அதில் யார் வேணாலும் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னாலும் வந்து எங்கள் ஃபார்மை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும் கூப்பிடுங்க. தேங்க்ஸுங்க.